கேழ்வரகு சேமியா புட்டு, சூப்பரா ஒரு புட்டு பண்ணிட்டு அதுக்கு வாழைப்பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பூம்பழம்னு சொல்லுவாங்க, நல்லா சாஃப்டா இருக்கும் தோலி அந்த பழம் தான் இது. மதியத்துக்கு வந்து மீன் வறுவல், சூப்பர் ரசம், தக்காளி ரசம், கோசு போட்டு பச்சை பருப்பு போட்டு கூட்டு, சுட சுட சோறு, சூப்பர். இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் இன்னைக்கு. அப்பாவும் நானும் சேர்ந்து வேற லெவல்ல சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு பொடி வாங்க சாப்பிடலாம். செல்லக்குட்டி ஸ்வீட்ல என்ன டிஃபன் லஞ்ச் மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறம் நேத்திக்கு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னன்னா ஹேமா குட்டி மாமா குட்டி சேனல் வந்ததுக்கு அப்புறம் உங்க மம்மி வந்து அந்த சேனல்லையே வந்து கவனம் செலுத்துறாங்க, இதுக்கு இன்ட்ரெஸ்டே காட்டுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் ரெண்டு சேனலா இருந்தாலும் அது நம்ம குடும்பத்தோட சேனல், நம்மளோட சேனல் தானப்பா. அது எப்படி வந்து பூஜா வந்து நாங்க இன்னொரு சேனல் தொடங்குறதுக்கான காரணமே என்னோட கடையை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். கடையை டெவலப் பண்ணி அதன் மூலம் வந்து குடும்பத்துக்கு வருமானம் ஈட்டுறதுக்கு தானே தவிர, அதாவது பூஜாவுக்கு எதிராக ஒரு சேனல் தொடங்கணும் அப்படின்றா இல்ல. அத பூஜா கல்யாணம் பண்ணி போயிட்டாலும் அவ தொடர்ந்து அந்த சேனல் ரன் பண்ணணும், நமக்கு ஒரு சேனல் வேணும் அப்படின்றதுக்காக தான். இப்ப வந்து பூஜா காலேஜ் போயிடுவா, கடையில நான் ஏதாவது ஒரு வீடியோ போனா நான் பூஜாவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கணும். இப்ப அப்படி கிடையாது, நான் எது பண்ணாலும் அதுல இருந்து டக்கு டக்கு டக்குன்னு போட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அம்மா மார்னிங் காலையில 10 மணிக்கு கடைக்கு போனாங்க, நைட்டு 9 மணிக்கு வரைக்கும் கடையில தான் இருப்பாங்க. சோ அதுல அந்த டைம்ல வந்து வீடியோ ஷூட் பண்ணி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லலாம்ல, அதுக்காக தான் சேனல் தொடங்குது. அதுல ஒருத்தர் வந்து அந்த மாதிரி சொல்றாங்க, அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க, அவங்க நினைச்சாதான் எனக்கு பாவமா இருந்தது. ஏன் சொல்லி, ஏன் தெரியுமா, அதாவது ஒரு 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 குடும்பத்தை அவங்க எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாங்க அப்படின்றது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நினைச்சு எனக்கு பாவமா இருக்குது, அவங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை பண்ணுவாங்க, இதே மைண்ட் செட்ல அது மாதிரி நினைக்காதீங்க, யாரையுமே நினைக்காதீங்க. அது எப்படி வந்து பூஜா நான் வளரக்கூடாதுன்னு நினைப்பேன், என்ன இது, இது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அதுல ஒருத்தர் அழகா வந்து சொல்லியிருந்தாங்க, யாருமே தன்னோட குழந்தை வளர்றதான் நினைப்பாங்க, யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்கன்ட்டு அவங்க கிட்டயும் அவங்க சண்டைக்கு போறாங்க. வேண்டாம், எதுக்குங்க, நான் என்ன ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இன்னொருத்தர் வந்து நீ சேனல் ரன் பண்ணி ஹோட்டல்ல போய் திங்குற அப்படி எப்படி சொல்லிட்டு ஒரு மரியாதை குறைவான வார்த்தைங்க. ஏன் அவங்களும் இது ஒரு சேனல் வச்சிருக்காங்க, 2 வருஷமா வச்சுன்னு இருக்காங்க, நீங்களும் வீடியோ போடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, யார் வேணாம்னு சொல்லலாம். இந்த யூடியூப் மட்டும் இல்லங்க, எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டாதான் இது எதுவுமே நடக்கும். இப்ப பூஜாக்கு வந்து மாசம் ஒரு 10,000 யூடியூப்ல இருந்து வரணும்னா தினமும் எழுந்து இந்த வீடியோவை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், போட்டுக்கிட்டே இருக்கணும், கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். ஒரு 2-3 நாள் நம்ம வீடியோ போடாம அதுக்கான வருமானம் வந்து வரப்போகுது. சொல்றேன்னா நாங்க எப்பவுமே ஒத்துமையா தான் இருப்போம், நீங்க கஷ்டமா இருக்குது. அதுக்கு வந்து அவங்க மைண்ட் செட்லயே வந்து ஒரு 50-100 பேர் வந்து அதுக்கு லைக் போடுறாங்க, உங்க மைண்ட் செட்லயே, அதனால வேண்டாம் சரிங்களா. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நம்மளோட சேனல் புடிச்சிருந்தா உள்ள வாங்க பாருங்க, இன்னும் ரொம்ப புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவ்வளவுதான். இதுல புடிக்கலன்னா அப்படி தள்ளி விட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. முடிச்சுக்கலாம் இல்லடாமா, சொல்றேன் நானு. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். எங்க சேனல்ல விரும்பி பாக்குற செல்லங்கள் அனைவருக்குமே எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். எப்போதும் கமெண்ட்ஸ் டிசேபிள் பண்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது, ஆனா அந்த 1-2 நம்மள விரும்புறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத நாங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்காகவே ஆன்ல வச்சிருக்கோம் சரிங்களா. இன்னைக்கு கொடுத்த விளக்கம் போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இதுக்கான என்ன சொல்றது, இந்த மாதிரி 1-2 நெகட்டிவ் கமெண்ட்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதா இல்லவே இல்ல சரிங்களா. தேங்க்யூ, வாழ்க வளத்துடன். ஓகே மக்களே, லவ் யூ ஆல், டாடா, பாய். நான் காலேஜ் போயிட்டு வரேன், எங்க அம்மா பேசினே இருப்பாங்க, 4 கூட. பாய் பாய்மா.